கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பால் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்திட வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் சென்னை மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய நிவாரணப் பொருட்களும் இன்று சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சற்றேறக்குறைய 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களும் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களும் சென்னை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 15 லட்சம் ரூபாய்க்கான நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து பல்லவபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஈ. கருணாநிதி அவருடைய சார்பில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் லாரிகளில் இன்றைக்கு அந்த மாநிலத்திற்கு சென்று கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அமைப்பின் சார்பில் எந்தெந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிவாரணப் பொருட்கள் பிரித்து வழங்கப்படவிருக்கின்றன. அதேபோல் கேரள மாநிலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டமும் கோவை மாவட்டமும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நிர்வாகிகளும் தொடர்ந்து இது மாதிரி நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைக்க இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் இன்னும் ஆய்வு மேற்கொள்ளாமல் இருக்காரு, அமைச்சர்களும் போதிய அளவில் ஆய்வு மேற்கொள்ளலன்னு ஒரு குற்றச்சாட்டு கூறப்படுது. இன்னைக்கு தான் ஆய்வு கூட்டம் நடத்தப்படுது. இதெல்லாம் நீங்கள் போய் முதலமைச்சர் நேரடியாக சந்தித்து இந்த கேள்வியை கேளுங்க. ஏன் போகல, என்ன காரணம், அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போகிறதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஏற்பாட்டில் இருப்பார் ஒரு வேலை, அதனால் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது என்று நான் கருதுகிறேன். அரசு இல்லை, நான் கொடுக்குற நிதி வந்து ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் கொடுத்தேன்னு சொல்லலை. நாடாளுமன்ற உறுப்பினுடைய மேம்பாட்டு நிதி, மாநிலங்களவை உறுப்பினுடைய மேம்பாட்டு நிதி, சட்டமன்ற உறுப்பினுடைய தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதி, அந்த நிதியிலிருந்து தான் 10 கோடி ரூபாய் கணக்கு போட்டு சொல்லியிருக்கிறேன். இப்போ அரசின் சார்பில் அவங்க நிதி ஒதுக்க போகிறாங்க, அதனை எடப்பாடி பழனிசாமி தான் பேக்கெட்டில் எடுத்து கொடுத்துட்டாரா? இல்லை, அது அரசின் திட்டம், மக்களுடைய வரிப்பணம் தான், அது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த அரசாங்கம் நடக்குது. ஆக அந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்க, இதுதான் என்னுடைய பதில். ஆனால் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு நிதி கொடுக்கும்போது அதை வரையறுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இந்த மாதிரி வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறேன். அது அவங்களுடைய தரத்தை வெளிப்படுத்துறதுனால தான், அவங்களுடைய தரத்தை வந்து வெளிப்படுத்தி காட்டுறாங்க, அவ்வளோதான் காரணம். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவராக நீங்கள் தான் முதல்ல ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க, ஆனாலும் கூட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் நீங்கள் விளம்பரத்திற்காக ஆய்வு மேற்கொண்டதாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுறது கிடையாது. இன்றைக்கி ஆளுங்கட்சியை வந்து செயல்படாமல் இருக்குது, ஓரளவுக்கு செயல்பட வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் துணை இருக்குது, அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மை நிலை. போதுமா என்னங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.